ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் மார்க்கு 2:28. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த 10 கட்டளைகளில் 4 கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்பதே. 6 நாட்களும் வேலை செய்கிற மனிதன் 7வது நாளில் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று தேவன் கொடுத்த கட்டளைகளை பரிசேயர்கள் ஜனங்களுக்கு பாரமாக மாற்றினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகப்படியான அற்புதங்களை ஓய்வு நாளிலேயே செய்தார். பிறவியிலேயே குருடனாய் பிறந்த ஒரு மனிதனுக்கு ஓய்வு நாளில் கர்த்தர் பார்வை அடைய செய்கிறார். நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி சேர் உண்டாக்கி அவன் கண்களில் பூசி பார்வை அடைய செய்கிறார். இதை கண்ட பரிசேயர்கள் ஓய்வு நாள் கட்டளையை இயேசு மீறிவிட்டார் என்று சொல்லி அவரை குற்றப்படுத்துவதை வேதத்தின் சுவிசேஷ புத்தகங்களில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். எலியா, எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள் மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் குருடரின் கண்களை யாரும் பார்வை அடைய செய்ததில்லை. ஏனென்றால் வரப்போகும் மேசியா மட்டுமே குருடரின் கண்களை திறப்பார் என்று ஏசாயா 29:9 வாசிக்கிறோம். இதை படித்து நன்றாக அறிந்திருந்த பரிசேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துதான் வரப்போகும் மேசியா என்று உணர்ந்து கொள்ளாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. இப்படி ஓய்வு நாள் கட்டளையை மீறினவர்தான் ஓய்வு நாளை உண்டாக்கினவர் என்பதை அறியாமற் போனார்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். நாம் பரிசேயர்களைப் போல இல்லாமல் தேவன் நம் அருகில் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள தேவன் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வாராக. ஆமேன்.